பார்த்திங்கனாக்கா பபிள்ஸ் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. இந்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலக்கி வச்ச மாவு வந்து அது வந்து ஆட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா பாருங்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ மேலிக்கு வந்து வந்திருக்கு. ஸோ பரவாயில்ல, இது கொஞ்ச நேரம் வந்து அப்படியே ஆகிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிம்லே வச்சு வந்து கொதிக்க வச்சிடலாம். ஸோ இது வந்து இப்படியே வந்து கொச்சினே இருக்கட்டும். சிம்ல வைக்கிற வாசி அது வந்து ஆகாது, கீழே போகாது. ஒருவேளை அந்த மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா இன்னொரு பவுலில் வச்சு நம்ம வந்து காய்ச்சிடலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து மூட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கலக்கினே இருக்கணும். கலக்கலன்னா வந்து பார்த்திங்கன்னா கட்டி கட்டிப்போம். ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டு இருக்கு, இப்படி கலக்கினீங்கிறதா தான் வந்து பார்த்திங்கன்னா அது கட்டி கட்டாமல் வரும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கட்டி கட்டாமல் வரணும். கலக்கி விட்டுமே இருங்க. ஸோ எங்கள் ஊர்லலாம் இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 kg போடுவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அத்திக்கெல்லாம், எங்கள் அப்பாவோட தங்கச்சிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஆசீர்வாசம் கொடுப்பாங்க இல்லையா. இப்போல்லாம் எத்தனை பேர் கொடுக்குறாங்கன்னு தெரியாது, பட் எங்கள் அம்மா அங்கே இப்போ கூட எங்களுக்கு கொடுக்குறாங்க, இன்றைக்கி எங்கள் அக்கா கொடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு, ஆதசம், அப்புறமா இந்த வத்தல், அப்புறமா இதுங்கள்லாம் வந்து எத்தனை போவாங்க. ஸோ நான் அப்போல்லாம் நினைப்பேன் எங்கள் அத்தை ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், ஷீ இஸ் வெரி லக்கி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாரும் அந்த மாதிரிலாம் பார்த்துக்கிறது கிடையாது இல்லையா. ஸோ பாருங்கள், சூப்பராக வந்து இந்த மாதிரி வந்து கலக்கிட்டுனே இருக்கணும். சூப்பராக வந்து ரெடி ஆகிருக்கும். இது கலக்கிட்டுனே இருந்தால் கொச்சினே இருக்கும். இந்த பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸோ ரிமைனிங் மாவு வந்து இருக்குது இல்லையா, அது ஒரே வாட்டி காய வச்சுருந்தோன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒரே வாட்டி ஆகிடும். ஸோ இல்லைனா டபுள் ஒர்க் ஆகும். அதுக்கு தனியாக வந்து காய வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கலக்கி விட்டுமே இருங்க. ஸோ கஞ்சி வத்தல் காய்ச்சிறப்போ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. குவான்டிட்டி எவ்வளோ அதுங்கெல்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ மாவுன்னா எடுத்துக்கிறோம், 1/3 சப்பாஷிக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பக்கி. ஸோ 1 கப் எடுத்திங்கன்னா 3 கப் ஆஃப் ரைஸு. அண்ட் தென் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு காரம் வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மிளகா வந்து மிக்சியில் அரைச்சிடுங்க, அது போட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்படி வந்து கலக்கிட்டுனே இருங்க. கலக்கிட்டுனே இருந்தால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடியாகும். ஒரு 5 to 10 minutes இருந்தால் போதும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரம் வந்து டைம் எடுத்துக்கும், பிகாஸ் இது வந்து லேட்டாக வச்சேன்.